संबंधी येन्ने इंगे निन्नुटींगे उल्ले वांगे इरुकटुमा वासपड़ी ताँडी उल्ले वरत्तुक्के वेक्कमा इरुक्कु नींगा अप्पडिलाम पेसकूडादु उल्ले वांगे वांगप्पा वांगे उक्कारुंगे ना पोई मामा को कूपड़े सरी मा சொல்லுங்க என்னத்து சொல்றது நால நாளைக்கு முன்னே மாப்பிள்ள கிட்ட கோச்சிக்கிட்டு என் பொண்ணு என் வீட்டுக்கு வந்தா மாப்பிள்ளையோட வந்தாவா இல்லனா செத்து போய்டேன்னு நான் தான் சொன்னேன் இப்ப அவளே செத்து போறேன்னு சொல்லும்போது ரொம்ப பயமா இருக்கு சம்பந்தி பொணமா பாக்கவா பொண்ணு பெத்தேன் அதுக்காக அவளை என் வீட்டை வச்சிக்கல உங்களை பத்தியும் என்ன பத்தியும் யாரும் தப்பா பேச கூடாதுன்றதுக்காக அவளுக்கு ஒரு தனி வீடே வாங்கி கொடுத்துட்டேன் என் பொண்ணு நல்லா இருக்கணும் சம்பந்தி ஒரே பொண்ணு அவ நல்லா இருக்கணும் मर्याद ना मन्निप्पु केट्टु सम्बन्धि வாங்க சார் அப்படி சொல்லாத அர்ஜெண்டா பண அனுப்பு ஃபைல் எடுத்து கொடுப்பா வாங்க சார் இருக்கிற டென்ஷன்ல நீங்க வேற தம்பி வா பாங்க என்ன விஷயம் ஊரு பண அனுப்புங்க கேட்டா இலைய தர மாட்டீங்க நான் எழுதி குடுக்குறேன் யா சின்ன பசங்க கிட்ட எல்லாம் என்ன கேக்குற ஆ பாரத்தை கொடு அட்ரஸ் சொல்லுங்க சுப்பலட்சுமி சுப்பலட்சுமி நம்பர் 8 நம்பர் 8 ஹவுசிங் போர்டு காலனி ஹவுசிங் போர்டு காலனி அருப்புக்கோட்டை ரோட் அருப்புக்கோட்டை ரோட் கமுதி கமுதி மோட்ர சொல்லுப்பா விக்ரமன் 13A விஜயராகவன் 4வது தெரு சாலி கிராமம் சென்னை 93 என்ன அமௌண்ட் 1500 ரூபாய் என்ன சம்பளம் 5000 ரூபாய் 5000 அனுப்ப வேண்டியதானே அம்மாவுக்கு இல்லங்க அவ்வளவுதான் முடியுது रोम नल्दूंग अब पण पत्र वाचर ओके अनुप रोम नंबर ओह
வரவு 1500 13 என்னப்பா 1 மணி சரி ஏய் விக்ரமா நல்லா எப்படி இருக்க நல்லா இருக்கம் கடை எப்படி போகுது நல்லா போகுது ஊர்ல அம்மா சௌக்கியமா எல்லாம் நல்லா இருக்காங்க அவங்க பண அனுபவம் தான் வந்தல வெரி குட் விஜயச்சதா ஏத்ரா என்ன தெரியாதானே அட முட்டாளே கொண்ட நானே ஏத்றேன் ரொம்ப நாள் ஆச்சு அவங்க அம்மா பார்த்து ஒரு நாள் அந்த பக்கம் போனா பார்க்கணும் சரிங்க லட்சுமி 17 கற்பகாமால் நகர் தண்டையார்பேட்டை யார் அந்த பொண்ணை வச்சிட்டு இருக்கியா ஐயோ இல்லனா அம்மாக்கு பண்ணான பண்ணானே இந்த அட்ரஸ் ஏத்தி இருக்க அந்த அந்த அவன அளி கொடுத்தானே எந்த ஆளு அது அத அங்க நிக்கறானே அந்த பண்ணாடானே இரு 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 என்னயா அட்ரஸ் சொல்ல நம்பர் 5 இவன் எம்எம்டி ன்னு சொல்லி எங்க வீட்டுக்கு வந்தி பண அட்ரஸ் சொல்லு ஊர் அட்ரஸ் ஊர் அட்ரஸ் சுப்புலட்சுமி சுப்புலட்சுமி நம்பர் 8 நம்பர் 8 ஹவுசிங் போர்டு காலனி காலனி அருப்புக்கோட்டை ரோடு ஆ கமுதி பின் கோட் 623 603 அது ஏதனடா சரிங்க ஊர் அட்ரஸ் கடை அட்ரஸ் போட்டுறேன் ஆ சரிங்க அன்புள்ள அம்மாவுக்கு சுப்பையாவின் வாழ்த்துக்கள் நலம் நலம் அறிய ஆவா நான் முட்டாளே சொல்லுங்க எழுத படிக்க தெரியலங்கிற எத்தனை வயசாயி முதியோர் கல்வியில் படித்து படிக்கலாம்ல தமிழ் எழுத படிக்க கற்றுக்க வேணாண்டா அட்ரஸ் வரைய கற்றுக்கலாம்ல முட்டாள போ ரொம்ப நன்றிண்ண நல்லா ஒட்டி போடுங்கண்ணா ஒரு மணி ஆர்டர் ஏத்துறீங்களா சார் அமௌண்ட்டு 10,000 ரூபா அட்ரஸ் லக்ஷ்மி 17 கற்பகாமால் நகர் தொண்டையார்பேட்டை வா தலைவா என்னடே இந்த எம்எம்டிஏ வேலையை விட்டியா நானே ஃப்ராடு என்னையே ஏமாத்துறியா புத்தாள் தானே ஆமா இவ்வளோ புத்தாளியா இருக்க ஏன் இந்த சில்லறை வேலைலாம் பண்ற 10,000 ரூபா சில்லறை என்ன அரஞ்சண்ணா ராஸ் குட் சாமர்த்தியம் எங்க இருந்தாலும் பாராட்டுவா இந்த சுப்பையா இனிமே உனக்கு இந்த சில்லறை வேலைலாம் வேணாம் நீ கூட வா ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன் நானும் பார்ட்னர்ஸ் வா யாரு நான் தான்டா ஆள வந்தான் வந்துட்டாருடா கதவை துறடா ஐயா வந்துட்டேன் வாங்கய்யா வாங்க How are you? என்னடா எப்படி இருக்க? இருக்கங்கயா. முதல்ல ஆசரம் ஆசரமா அழைவீங்க. இப்ப கோயில் கோயில அழைக்கிறீங்களாக்கும். என்ன வேண்டுதலா? டேய், நான் எனக்காக என்னைக்கும் கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டது இல்ல. என் புள்ள ராமநாதனுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வரேன். என்ன சாமிங்கயா? தினமும் அந்த பிள்ளையார கும்பிடுறேன். பிரச்சனை தீர மாட்டதே. ஏன்டா சலிச்சுக்கிற? அப்படி என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்டுல தான் பிரச்சனை. என்ன? சித்தராமா குழந்தையோட வீட்டை விட்டு போயிட்டாங்கயா. அப்போ முரளியும் பின்னாடியே ஓடிட்டானா ஐயா போக மாட்டேன்னு தான் சொன்னாரு எல்லாம் கட்டாயப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க அப்படி என்னதான் நடக்குது வீட்டில் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்கய்யா முடியாமல் தான் அனுப்பிச்சிட்டாங்க எல்லாம் நொந்து போயிருக்காங்க நீ உள்ளே போய் யார் சட்டையாவது பிடிச்சி அடிச்சு பிரச்சனை பண்ணிடாதீங்க இப்போ என்ன என்ன உள்ளே போங்கிறியா இல்லை கெட் அவுட்டுங்கிறியா உள்ளே போங்க தூங்குறவங்களை ஊசிப்பு நம்பளிச்சிடாதீங்க ஐயாவை பற்றி உங்களுக்கு தெரியுமில்ல
உடம்பு முடியாது நீ பாத்துக்கோங்கயா. இந்த குடும்பத்து மேல உனக்கு இருக்கிற அக்கறை கூட இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த அந்த சித்ராவுக்கு இல்லையே. கவலைப்படாத, சித்ராவை பொறுத்த மட்டும் இந்த வீட்டில் ஆளை வந்தான் கப்சி போதுமா? போதுங்க. சரி வர. என்ன திரும்பி வர்றாரு நண்பா? உளவாளி ஐயா பயப்படாதடா. அந்த பேரழகி சித்ரா எங்க பதுங்கிக்கிட்டு இருக்கா கண்டுபிடிச்சுக்கோண்டா. சரிங்கய்யா. ஐயா ஐயா காசு பண்ணதுக்குங்கய்யா, அட்ரஸோட வர்றேங்கய்யா. உன்னை நம்பலாமா ஐயா? எப்படி வர்றேன்னு மட்டும் பாருங்கய்யா. குட் குட் வெரி குட் குட் நைட். ஹாய் மைத்திலி, நான் தான் சித்ரா பேசுறேன். ஆ நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? உன் குரலை கேட்கும்போது எனக்கு நம்ம காலேஜ் டேஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. நாம எவ்வளோ பேரை கலாச்சிருப்போம்ல, என்னெல்லாம் கூத்தடிச்சோம். ஆமா, வாயாடி விமலா, ரெட்டஜட பத்மா இவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் வேலைக்கு போகிறாங்களா? நான் தான் வீட்டில் வெட்டியாக இருக்கேனா? மைத்திலி, எனக்கும் வீட்டில் இருக்க போர் அடிக்குது. உங்கள் அப்பா கிட்ட கேட்டு ஏதாவது வேகன்சி இருந்தால் எனக்கு சொல்ல. எப்போ சொல்லுவேன்? சரி, நாளைக்கு இதே டைம் ஃபோன் பண்ணுறேன். ஓகே பாய். ஜோதி வா. நான் ஆபீஸ் கிளம்புறேன். ஒரு நிமிஷம், எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்குது, எங்கேயாவது வேலைக்கு போலான்னு இருக்கேன். இது பெர்மிஷனா இல்ல இன்ஃபர்மேஷனா? ரெண்டும் தான். எங்க நீ திருந்திட்டியோன்னு நினைச்சேன். ஏன், நான் வேலைக்கு போறதுல என்ன தப்பு? உங்க வீட்டில் ராதிகா, அண்ணி, மல்லிகா இவங்க எல்லாம் வேலைக்கு போகும்போது நான் போக கூடாதா? நான் உன்னை போவேணான்னு சொல்லலையே. நம்ம கம்பெனிலேயே அட்மினிஸ்ட்ரேஷன் கால் தேடிட்டு இருக்கேன். அதையே செய்யே, எனக்கும் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆமா, உங்களை வீட்டில் பார்க்கறது போறாதுன்னு ஆஃபீஸ்ல வேற வந்து பார்க்கணுமாக்கும். நான் வேற எங்கேயாவது வெளியிடத்துல வேலைக்கு போய்க்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டோன்னா ஜோதி எங்க விடுறது? உங்க வீட்லயா இல்ல எங்க வீட்லயா? ரெண்டு இடத்துலயும் இல்ல, ஒரு நல்ல கிரீஷா பார்த்து விட போறேன். எனக்கு தான் நேரம் சரியில்லை நினைச்சேன், இப்ப அதுக்கும் டைம் சரியில்லை. ஏனோ இஷ்டம் போல செய். பாய். Let the smoke out. சுயமா சம்பாதிச்சா எப்படி வேணாலும் அனுபவிக்கலாம். இது என்ன? பார்த்தா தான் திட்டுறாருன்னு பார்த்தா நீங்களும் திட்டுறீங்களா? நீ என்னவா? தாத்தா திட்டுறாராம், அதனால ஐயா சோகமா உட்காந்து தம் அடிக்கிறாரு. ஏண்டா திட்டினாரு? எனக்கு உழைக்கிறதுல ஆர்வம் இல்லையா, முன்னுக்கு வரல அக்கறை இல்லையா, படித்த படிப்பு வேலை கிடைக்கலன்ற காரணத்தை சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு திட்டுறாரு. உண்மையாக தானே சொல்லியிருக்காரு? அப்புறம் என்ன ஃபீலிங்ஸ்? என்னென்ன நீங்களும் தாத்தா மாதிரி பேசுகிறீங்க. உழைப்பு உழைப்புன்னு சொல்கிறாரு, நானும் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். அந்த ஜோலில் போய் மாட்டிட்டு அங்கிட்டு இங்கிட்டும் திரியிறாரே தவிர ஒரு வேலையும் பார்த்ததில்ல. ஒரு கிலோ வெங்காயம் அவரால் கட் பண்ண முடியுமா? அதுவும் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வராமல்? முடியாது. என்னால் கட் பண்ண முடியும். 10 kgs, கோல்டு மெடலிஸ்ட். வெங்காயம் வெட்டுறதில்ல. என்ன நீ, எனக்கு நினைச்ச வேலை கிடைக்கல, அதான் வெயிட் பண்றேன். வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. எவ்வளவு நாள்ப்பா வெயிட் பண்ணுவேன்? ஆயுஸ் பூரா வெயிட் பண்ணுவியா? கிடைச்ச வேலையை போய் பார்க்கணும். கிடைச்ச வேலைக்கா? கோல்ட் மெடலிஸ்டா நீ? ஒரு பிரெட் கிங் மகாதேவன மாதிரியோ இல்ல ஒரு சஞ்சீவ் கபூர் மாதிரியோ, அட்லீஸ்ட் ஒரு யான்கன் குக் மாதிரியோ சமையல் கலையில பெரிய ஆள் ஒன்றுன்னு பாக்குறேன். கிடைச்ச வேலைக்கு போக சொல்றீங்க? பாபு, அரிசுவை நடராஜன் சமையல பெரிய ஆள், அவர் என்ன கேட்டரிங் படிச்சாரு, படிப்புக்கும் முன்னேற்றத்துக்கு சம்பந்தம் இல்லடா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்றீங்க? முதல்ல நீ சும்மா இருக்கிறங்கிற பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு வேலையில சேரு. அதுக்கப்புறமா அந்த வேலையில இருந்துகிட்டே உன் படிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலையை தேடு. எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட் இருக்கு, நான் போன் பண்ணி பேசுறேன். நாளை காலையில நீ அங்க போற, அவங்க கொடுக்கற வேலையை செய்யற.
என்ன என்ன நான் சொல்றத செய்றியா இல்ல இப்படியே இங்கேயே உட்கார்ந்து தம் அடிக்க போறியா போறானே குட் சுயமா சம்பாதிச்சாலும் தம்மெல்லாம் அடிக்காத என்னடா நாளைக்கு போறியா போகும்போது இப்படி கோமாளி மாதிரி போகாத ஒழுங்கா ஃபார்மலா ட்ரெஸ் பண்ணிட்டு போ என்ன குனிஞ்சு பாக்குற அது பேலன்ஸ் அடிக்கலாம்னா போடா எக்ஸ்கியூஸ் மீ கம்ப்யூட்டர் சென்டர் எங்கே இருக்கு செகண்ட் ஃப்ளோர் எக்ஸ்கியூஸ் மீ எஸ் மிஸ்டர் தியாகு யா ஹாய் ஐ அம் பாபு Take a seat. அங்கே இருக்க நீ மேடம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன படிச்சிருக்கீங்க கேட்டரிங் கோல்ட் மெடலிஸ்ட் இப்போல்லாம் எங்கே சார் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்குது கிடைக்கிற வேலைக்கு போக வேண்டியதுதான் நான் கூட ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் இந்த மாதிரி 7 சென்டர் வச்சுருக்கேன் சார் இன்றைக்கி எந்த சென்டரில் என்ன ஒர்க்குன்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கே டியூட்டியில் ஜாயின் பண்ணிவிடுவேன் இந்த சென்டருக்கு நீங்கள் தான் இன்சார்ஜ் பேட்ச் பேட்சாக பசங்க வருவாங்க ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க எப்போயாவது வெளியிலேருந்து ஜாப் வரும் அதை நீங்கள் கரெக்டாக என்ட்ரி போட்டு டெலிவரி பண்ணணும் அப்பப்போ ரவுண்ட்ஸ் போக வேண்டிய வரும் மற்றபடி நோ ப்ராப்ளம் ஓகே ஓகே சார் தேங்க்யூ வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ஐயா வரலாங்களா ஆ வாங்க வணக்கம் தேங்க்ஸ் சொல்லுங்க என்ன விஷயம் என் பேர் தர்மசீலன் பேரில் மட்டும் இல்லைங்க வாழ்க்கையிலையும் தர்மசீலன் தான் அப்புறம் ஏன் லாயரை தேடி வந்திருக்கீங்க என்ன சார் பண்ணுறது மாட்டி விட்டானுங்களே ஒரு கேஸு மான பிரச்சனை இதில் தோத்துட்டா என் உசிரியே விட்டுடுவேன் இதில் 2 லட்சம் ரூபா பணம் இருக்குது இது வெறும் அட்வான்ஸ் தான் இதை எப்படியாவது நீங்கள் முடிச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுங்க இன்னொரு 3 லட்சம் ரூபா கொடுத்துருவேன் அப்போது உங்கள் உயிரோட விலை 5 லட்சம் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் தர்றேன் சார் என்னை எப்படியாவது காப்பாற்றி விட்டுருங்க சார் பணத்தெடுத்து வைங்க உங்கள் கேஸ் கட்ட கொடுங்க படித்து பார்க்குறேன் இஃப் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் உங்கள் கேஸை நான் எடுத்துக்கிறேன் சரிங்க திருப்பி எப்போ வந்து சார் உங்களை பார்க்குறது நாளை காலையில் ஃபோன் பண்ணுங்கள் சரிங்க